ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸி. ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது இம்மோர்டல் எல்கோட இஷ்யூ 13 and 14. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ இஷ்யூவில் வந்து போகலாம். ஸோ இஷ்யூவில் போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இறப்பு, அதாவது ஒரு டெத். ஸோ அந்த டெத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா கடைசி சடங்குகள் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ யார் இறந்துருக்காங்க அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யார் நிற்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். பெட்டி நிற்கிறாங்க, ஸோ நம்ம ஹல்கோட லவ்வர். ஸோ அவங்க வந்து யோசிக்கிறாங்க, இன்றைக்கி நம்ம புதைக்க போகிறது ஒரு மனுஷனையா இல்லை ஒரு மிருகத்தையா இல்லை ரெண்டுமே கலந்தவனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யார் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தண்டர் போல்ட் ராஸ், அதாவது நம்ம ரெட் ஹல்க். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இறந்துருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ வந்து புதைச்சிட்டாங்க. ஸோ அவரோட சமாதியில் வந்து இந்த மாதிரி புதைச்சதுக்கப்புறமா வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை பற்றி எல்லாருமே வந்து பேசுவாங்கல்ல, இவர் வந்து இப்படிலாம் வாழ்ந்தார், இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இவருக்காக இவருக்கு வந்து இவர் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு இறப்புலேயும் வந்து ஒரு அமைதியை தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து எந்திரிக்கிறான். ஸோ அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்னால்டு 14. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்டர் போல்ட்டுக்கு வந்து இன்னொரு பையன் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம பெட்டி வந்து உண்மையிலே தண்டர் போல்ட்டோட பொண்ணு தான், நம்ம ராஸோட பொண்ணு தான். பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தத்தெடுக்காத குறை தான், ஏன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து வளர்த்துருவார். வளர்த்தாருன்னா சின்ன வயசுலேருந்து வளர்த்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேலையில் இருக்கிறதுனால, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே இவனுக்கு வந்து ரொம்பவே நிறைய வந்து கற்றுக் கொடுத்துருப்பார். அவருக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி அதை வந்து இவனுக்கும் வந்து கற்றுத் தருவார். இவனும் வந்து அதே மாதிரி தான் அவர்கிட்ட வந்து ரொம்பவே க்ளோஸாக இருந்தான். அண்ட் இவங்க எல்லாம் தான் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்கின் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்லேயே வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த க்ரீன் ஸ்கின்றதை விட காமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சிடும், அதான் நம்ம ஹல்க்கு பற்றின ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் நம்ம ராஸுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் தெரியும். ராஸ் வந்து நிறைய விஷயம் எனக்கு கற்று தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கூட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு போவேன், நம்ம பெட்டி மட்டும் அங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. ராஸ் வந்து இந்த மாதிரி இறந்துட்டு, அதாவது என்ன தான் இருந்தாலும் அவங்க அப்பா தானே அது, ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங் இருக்குது தானே செய்யும். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ கிளம்பி போகும்போது வந்து அவங்க வந்து இன்னொரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாங்க, ப்ரூஸ் பேனர் வந்து செத்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அவன் வந்து நிறைய தடவை செத்து போயிருக்கான், பட் ஆனால் அவன் திரும்ப வந்துடுவான். இந்த தடவை வந்து உண்மையிலே செத்துட்டானோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூஸ் பேனர் இறந்ததுமா திரும்ப வந்துடுவார், வந்ததுக்கப்புறமா எல்லோரும் போய் பார்த்துருவாரு. பட் இந்த தடவை இறந்ததுக்கப்புறமா திரும்ப வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி தான் வந்து ப்ரூஸ் பேனர் வந்து ஃபோனே வந்து பண்ணியிருக்காரு பெட்டிக்கு, நான் இந்த மாதிரி உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பேனர் பெட்டிக்கு ஃபோன் பண்ண, பெட்டி வந்து ஆச்சரியத்தில் வந்து நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டியை வந்து சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம ப்ரூஸ் வந்து உட்காந்துருக்காரு, நான் இத்தனை நாள் ஃபோன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னை மன்னிச்சது, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து அந்தளவுக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லலாம், நான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை ஆல்ரெடி, நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இங்கே வரதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை நான் வந்து பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ண சொல்ல, எதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி வேகமாக ஓடி வராங்க. ஸோ நம்ம ப்ரூஸ் பண்ண வந்துட்டு என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் தான் இந்த மாதிரிலாம், அதாவது இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப நாள் மீட் பண்ணிக்கிறனால ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி வந்து சொல்கிறாங்க, நம்ம இப்போ இந்த மாதிரி வெளியில் நிற்கிறது வந்து பார்த்தா நமக்கு வந்து சேஃப் இல்லை, அதனால் நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டி வந்து சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதே அந்த ஸ்னைப்பர் வச்சுட்டு உட்காந்துருப்பான்னு சொல்லலை. ஸோ அவன் வந்து இது எல்லாத்தையுமே வந்து இதே ஸ்னைப்பரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மனுஷெல்லாம் கிடையாது, ஸோ ஆல்ரெடி அவனோட கை கூட கன்னாக மாறி இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் வந்து இவன், இவனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பார் பேங்க். ஸோ இவன் தான், இவனும் வந்து ஒரு ஏஜென்ட் தான், இந்த மாதிரி ஷேடோ பேஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஏஜென்ட். அண்ட் ஷேடோ பேஸை இப்போ நடத்திட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராஸோட ஸ்டூடெண்ட் அந்த பையன் தான் வந்து இப்போ ஷேடோ பேஸையும் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பேர் மேலேயுமே வந்து குறி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் சொன்னதுக்கப்புறமா ஆக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ராஸோட ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறார். சொல்லிவிட்டு ஓகே நான் சொல்கிறது கேட்குதா, மானிட்டைஸ் 5 என்னோட ஸ்க்ரீனோட டேப் பண்ணி கம்பேர் பண்ணிக்கோ, இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நீயும் வந்து மானிட்டைஸ் பண்ணு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் அந்த ரோபோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேலை செய்யாத மாதிரி நம்ம பெட்டி வந்து ஒரு சின்ன வேலையை வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ரிகாஷன் எடுக்கும்ல, இப்போ வரப்போகிறது ப்ரூஸ் பேனர் கண்டிப்பாக உலகமே தேடிட்டு இருக்க ஒரு ஆள், ஏன் வீட்டுக்கு வரானா அதுக்கு நான் கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பரில் வந்து ஹீட் விஷனுக்கு வந்து மாறிடறான், அதாவது நம்ம ஹீட் டெம்பரேச்சர்ஸ் இதை வச்சு வந்து பார்க்க முடியல. ஸோ அதுக்கு வந்து மாறிடறான். ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து எய்ம்லேயெல்லாம், அதாவது கரெக்டாக ஸ்னைப் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கிறான். ஸோ கரெக்டாக கமெண்ட் வந்ததுன்னா சுட்டுடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கான். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் பண்ணை வந்து சொல்லாரு, ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்துருச்சு, நானே வந்து இறந்துட்டேன், என்னை காப்பாற்ற போய் என்ன நானே காப்பாற்றி போய் நான் வந்து இறந்துட்டேன். பட் அதுக்கப்புறமா நான் திரும்பி எழுந்து வரும்போது ரிக் ஜோன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, ரிக் ஜோன்ஸ் வந்து இறந்துட்டான் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படின்னா சிவில் வாரில் தான் வந்து இறந்துருப்பார். சிவில் வாரில் வந்து இந்த மாதிரி ஹாக்கே
மாட்டிக்கிட்டு அந்த அம்பு ஒன்று செய்ய சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ணுறே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் தான் வந்து இறந்து வந்து போயிருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஏஜென்ட் அதாவது அந்த ஸ்னைப்பர் வச்சுட்டு உட்காந்துருக்கல. ஸோ அந்த ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ராஸோட ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாரு நான் சொல்கிறது கேளு, சூரியன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ நீ தேவையில்லாமல் ஏதாவது பண்ணனா ஹல்க் வெளியில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ இவன் வெளியில் போய் அவனுமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனு வந்து ஸ்னைப்பர் இருக்க அந்த கன்னோட ட்ரிகரை வந்து அழுத்திடுறான். பட் ஆனால் குறி கொஞ்சம் மாறி இருக்குது. யாரை சுடுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்டியை சுடுறான். ஸோ பெட்டியை சுட்டுட்டு சார் என்னோடய டார்கெட் கொஞ்சம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் வேற ஒரு ஆள் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் ஹல்க்கு கண்ணு முன்னாடியே அதான் நம்ம ப்ரூஸ் பண்ணர் கண்ணு முன்னாடியே பெட்டி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ தலையிலேருந்து ரத்தமாக கொட்டிக்கிட்டு இருக்க இவன் வந்து அசால்ட்டாக சொல்லிடுறான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உடனே அங்கே கிளம்பு ஹல்க் வந்துடுவான் ஹல்க் வந்துடுவான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் இவர் வந்துட்டு நான் இவனை சமாளிச்சிக்கிறேன் இன்றைக்கி நைட் இவனுக்கு நான் சமாதியை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட கையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மிஷின் கண்ணா மாற்றி ஹல்க்கு பயங்கரமாக சொல்கிறான். ஸோ ஹல்க்கு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சண்டை ஆரம்பிக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் ஷேடோ பேஸ்லேருந்து சொல்கிறாங்க நீ அங்கே இருக்கக்கூடாது உடனே கிளம்பு அங்கே இருந்தனா நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பெட்டியோட கண்ணு கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்கன்னா செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணோட கலர் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் பேனரும் அந்த ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்து சந்திச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இன்னொரு குரல் வந்து கேட்குது, நான் அவனோட டாக்டர் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சாம்சங். ஸோ அவரோட ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொண்டு வராங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா சாவறதுன்றது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம், நான் ஒரு டாக்டராக இருக்கும்போது என்ன இந்த மாதிரி மோடக்கும் அதுக்கப்புறமா லீடர் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்குள்ளே வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி க்ரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை வச்சு அவங்க ஆராய்ச்சி வந்து பண்ணாங்க. ஸோ என்னோடய பர்சனாலிட்டி இன்னொரு பர்சனாலிட்டி வந்து அவேக் பண்ணி என்னை வந்து ஒரு கில்லர் மிஷினாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸே நான் வந்து நிறைய பேர் கொல்ல போயிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது, ஹல்க் நான் ப்ரூஸ் பேனர் கிட்டே கடைசியாக பேசினேன், ஹல்க்கு கிட்டே கடைசியாக பேசினேன், நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே வந்து செத்து போயிருக்காரு. ஸோ அதை தான் வந்து காட்டுறாங்க. அவர் இறந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே கிரிட்டாக தான் இருக்குது. அண்ட் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதே க்ரீன் டோரை வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த க்ரீன் டோர் மூலிமா திரும்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சமாதியிலேருந்து எழுந்து வராரு. ஸோ இந்த மாதிரி காமா ரேடியேஷனால் அஃபெக்ட் பண்ணப்பட்டவங்க எல்லாருமே இறந்ததுக்கப்புறமா அந்த க்ரீன் டோர் மூலிமா திரும்ப வந்து உயிரோடு வந்துடுறாங்க. அண்ட் இந்த மாதிரி சாம்சங் வந்ததுக்கப்புறமா ஷீல்ட் ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கூப்பிட்டு போய் இவர் வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ இவன் எப்படி உயிரோடு வந்தான், எப்படி செத்தான், முதல்ல இவனுக்கு வந்து ரீஜென்ரேஷன் பவர் இருக்கா, ஹீலிங் பவர் இருக்கா, அப்படி இருந்தாலும் செத்து போய் திரும்ப வர்றது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப நடக்காத விஷயமாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு நீ உண்மையிலே சாவலன் தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா டாக்டர் சாம்சங் வந்து தனியாக உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து கால் பண்ணல, ரிக்ஜோன்ஸாக இருக்கட்டும் பெட்டியாக இருக்கட்டும் யாருக்குமே வந்து கால் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறமா தான் இன்னொரு இன்சிடென்ட் வந்து நடந்தது என்ன அப்படின்னா நம்ம அமெடஸ்டோ வந்து ஹல்காக பண்ணார். ஸோ அமெடஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கில் கொஞ்சம் மெயினான ஹல்க்னு சொல்லலாம். அதாவது நம்ம ரிக்ஜோன்ஸ் எப்படி டாக்டர் சாம்சங் எப்படி இவங்க எல்லாருமே காமாவில் அஃபெக்ட் பண்ணப்பட்டவங்க தான். ஸோ அதே மாதிரி அமெடஸ்டோவும் தான். ஸோ அமெடஸ்டோவும் காமாவால் அஃபெக்ட் பண்ணப்பட்டவர் தான். அவரோட கதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே போகும். எனக்கு பிடிச்ச ஹல்கில் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டு அவரும் ஒருத்தர்னு சொல்லிக்கலாம். ஸோ அமெடஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து ஹல்காக மாறி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமா பாம் வந்து வெடிக்க போயிடும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக வந்து போயிருப்பாரு. பட் அந்த காமா ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பண்ணருக்கே ஓவர்லோட் மாதிரி ஆயிரும். அமெனஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஹியூமன் தான். அவரோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நானைட்ஸை செலுத்திக்கிட்டு காமா ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம ப்ரூஸ் பண்ணரை காப்பாற்றுக்காக போய் அவரோட ரேடியேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவரோட உடம்புல வந்து எடுத்து இவர் வந்து ஹல்காக மாறிடுவார். ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நான் அப்போ கூட பெருசாக கண்டுக்கல. பட் ஆனால் திடீர்னு ஒரு நாள் நான் நியூஸில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, ஒன்னே ஹாக்கை கொண்டுட்டான் அப்படின்ற விஷயம். நீயும் அவனு வந்து அதாவது அவங்ககிட்ட நீ ஒரு அம்பை கொடுத்து நீயே வந்து கொல்ல சொல்லியிருக்கதாகவும் எல்லாமே வந்து நான் நியூஸில் பார்த்தேன். அப்போவே நான் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ரிக்ஜோன்ஸ் வந்து இறந்துட்டான். ஸோ ரிக்ஜோன்ஸ் இறப்புங்க நானும் பெட்டியும் போயிருந்தோம். பெட்டி என்னை பார்த்து பயந்துட்டா. பட் ஆனால் அவங்ககிட்ட சொன்னேன் நான் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, நான் இப்போ நல்லா வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சாம்சன் வந்து சொல்லார். ஸோ அதுக்கப்புறமா பெட்டியும் டாக்டர் சாம்சனும் அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக தான். ஸோ இவங்களுக்கு கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. பட் ஆனால் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ இவங்க அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க, காஃபி ஷாப்பில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த இடத்துல இப்போ நடக்கிற ஹல்க்கு வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் உன்னோட தெரப்பிஸ்ட் தான், உனக்கு என்ன நல்லா ஞாபகம் இருக்கா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சாம்சங் வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு எனக்கு நீ யாருன்னு தெரியாது போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்ல, டாக்டர் சாம்சங் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார் எனக்கு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹல்க் இருந்துட்டு தெரியாதுன்னு சொல்கிறல அப்படின்னு சொல்லி அடிக்க வர்றேன். நம்ம டாக்டர் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்போ நான் சண்டைக்கு தான் தயாராகணும் போல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹல்க் அடிக்கிறாரு. பட் ஆனால் டாக்டர் சாம்சங் வந்து அடிக்க மாட்டார், அதுலேருந்து வந்து தப்பிக்கிறாரு. ஸோ தப்பிச்சு வந்து அவர் போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் இருந்துட்டு ஹல்க் உன்னை ஸ்மாஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஹல்க்கு ஸ்மாஷ்ன்ற வார்த்தைலாம் ஞாபகம் இருக்குது, டாக்டர் சாம்சங் என் பேர் எனக்கு அது ஞாபகம் இல்லையாடா உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சாம்சங் வந்து கேட்க ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஓங்கி அடிக்கிறாரு. நம்ம டாக்டர் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே விழுந்துறாரு. விழுந்துட்டு யோசிச்சுப்பாரு, கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு, நான் தான்
என்னோடய பேர் சாம்சன், லினார்ட் சாம்சன், எனக்கு தெரியுதா இல்லையா, நான் தான் உன்னோட தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சாம்சங் வந்து சொல்ல, ஹல்க் இருந்துட்டு ஒரு செகண்ட் வந்து நிறுத்திட்டு சாம்சன்னா இந்த பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்ல, கேள்விப்பட்டிருப்படா ஏன்னா உனக்கு எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சாம்சங் வந்து சொல்லார். ஸோ சொல்லிவிட்டு சரி பெட்டியோட இடத்துல நீ என்ன பண்ணிகிட்ருக்க, பெட்டி எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம சாம்சங் வந்து கேட்க, அந்த பிளாஸ்டிக் மனுஷன், அதாவது அந்த கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா மரல, ஸோ அவர் தான் வந்து நம்ம மகளுக்கு வந்து சொல்லார், அந்த பிளாஸ்டிக் மனுஷன் பெட்டியை சுட்டுட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்ல, பெட்டி செத்துட்டாளா என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி நம்ம சாம்சங் வந்து கேட்குறாரு. சரி நான் இங்கே வந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம டாக்டர் சாம்சங் எடுத்துட்டு பெட்டி இறந்துருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்ல, அவன் இங்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னொரு வழியாக வெளியில் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு. ஸோ வா நம்ம இன்னொருத்தனை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து கிளம்ப, நம்ம டாக்டர் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது உனக்குள்ளே, அதாவது ப்ரூஸ் பேனருக்குள்ளே நிறையா ஹல்க் இருந்தாங்க, ஸோ ஹல்க்குள்ளேயே நிறையா ஹல்க் இருந்தாங்க, ஸோ அந்த ஹல்க்கில் அந்த விதத்தில் நீ யார், அதாவது உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லாமல் டாக்டர் சாம்சங் வந்து கேட்க, ஹல்க் வந்து சொல்கிறாரு நான் உன்னோட ஒர்ஸ்ட் நைட்மேர்னு வச்சுக்கோ, என்னை வந்து ப்ரூஸ் பண்ணுற வந்து எதுக்காக உருவாக்கினானா, அவனுக்கு வந்து ஒரு கேர் எடுக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும், அதாவது என்ன சொல்கிறது ஒரு அப்பா அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவனை பார்த்துக்கணும், பட் ஆனால் அப்பா மாதிரி கிடையாது, அந்த இடத்துலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக என்னை வந்து ப்ரூஸ் பண்ணர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, ப்ரூஸ் பேனரை யாராவது அடித்தாங்கன்னா அதை என்னோடய பர்சனலாக நான் வந்து எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்ல, உடனே நம்ம சாம்சங் வந்து சொல்கிறாரு. ஸோ உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீ வந்து டெவில் ஹல்க் தானே அப்படின்னு சொல்லாமல் சாம்சங் வந்து கேட்குறாரு. உன்னை பற்றி ப்ரூஸ் பேனர் என்கிட்ட சொல்லியிருக்கான், ஸோ அவனுக்குள்ளே இருக்க ஒரு பர்சனாலிட்டி ரொம்பவே ஒரு டேஞ்சரான பர்சனாலிட்டி, அது வெளியில் வந்ததுன்னா கிட்டத்தட்ட இந்த பூமிக்கே ஒரு எண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ உன்னை பற்றி என்கிட்ட ப்ரூஸ் பேனர் வந்து இது மாதிரி சொல்லியிருக்கான், நீ தானே அது அப்படின்னு சொல்லி நம்ம சாம்சங் வந்து கேட்க, உடனே நம்ம ஹல்க் வந்து சொல்லாரு, அடப்பாவி இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சாம்சங் கூட்டிகிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணி தான் வந்து போகிறாங்க, ஏன்னா இவங்களால பறக்கல முடியாது, இவங்க சூப்பர் மேனும் கிடையாது தோறும் கிடையாது, ஸோ அதனால் பறக்க முடியாது. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம சாம்சங் வந்து கேட்குறாரு, ஸோ நீ இந்த மாதிரி உலகத்தெல்லாம் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் பேனர் சொன்னானே அது உண்மையா, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சாம்சங் வந்து ஹல்க்கு கிட்ட கேட்க, நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு, நான் உலகத்தை முடிப்பேன்னு சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆல்ரெடி வந்து செத்துக்கிட்டு தான் இருக்குது, மனிதர்கள் எல்லாமே இந்த உலகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளியர் பாம்ஸ்லேருந்து மிசைல்ஸ்லேருந்து வெப்பன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரசிடென்ட் ஒரு நாட்டோட பிரசிடென்ட் நினச்சானா இப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையுமே அழிக்க முடியும், ஸோ அந்த மாதிரி எல்லா நாடும் நினச்சுன்னா இந்த உலகமே வந்து அழிஞ்சிரும். ஸோ இதெல்லாம் முதல்ல மனிதர்கள்கிட்டேருந்து எடுக்கணும், ஸோ இதெல்லாம் எடுத்தால் தான் மனிதர்கள் வந்து வாழ முடியும், நான் கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கட்டுவேன் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு ஸோ இங்கே தான் நான் சொன்ன இடம் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்ல, உடனே சாம்சங் வந்து கேட்குறாரு, பெட்டி இங்கே வந்துருப்பான் நான் நினைக்கிறேன், நான் பெட்டியை தெரிய வரலையடா அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து கேட்க, சாம்சங் வந்துட்டு அப்புறம் எதுக்கு இவ்வளோ தூரம் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இந்த இடத்துல வேற ஒருத்தனை தேடி வந்தேன், பெட்டிக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அவன் சரியாக இருப்பா, என்ன சொல்கிற நீ அவங்க கண்ணு முன்னாடி தானே சுட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் சாம்சங் வந்து திரும்ப கேட்குறாரு, ஏன் என்னையும் தான் உன் கண்ணு முன்னாடியே கொண்டாங்க, உன்னையும் தான் என் கண்ணு முன்னாடியே கொண்டாங்க, நீ உயிரோடு இல்லையா நான் உயிரோடு இல்லையா, பெட்டி வந்து என் கண்ணு முன்னாடியே கொண்டாங்க, அவளும் தான் உயிரோடு இருப்பா, ஏன் இவன் கூட தான் இப்போ உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்ல, யார் உயிரோடு இருக்கா எங்கே கை கட்டுற நீ அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சாம்சங் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஸோ பார்த்தா ரிக் ஜோன்ஸ் இருந்த இடம், அதாவது புதைச்சிருப்பாங்களே, ஸோ இவங்க எல்லாமே கிறிஸ்டியானிட்டி தான் புதைக்க தான் செய்வாங்க. ஸோ புதைச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழியாக தான் இருக்குது, உள்ளே இருந்த பாடியை காணும். ஸோ ரிக் ஜோன்ஸ் வந்து திரும்ப உயிரோடு வந்திருக்காரு, அவர் அங்கேருந்து எழுந்து போன தடம் வந்துருக்குது. அண்ட் இதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்துன்னு சொல்லிக்கிறேன். ஸோ உங்களோட ஃபேவரட் ஹல்க் யார் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ரெட் ஹல்கா இல்லை நம்ம ஹல்கா இல்லை சாம்சங்கா ரிக் ஜோன்ஸா, ஸோ எந்த ஹல்க் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் என்னோடய ஃபேவரட்டான ஹல்க் அமிடஸ் ஷோ தான். ஸோ அமிடஸ் ஷோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கான சில காரணங்களும் இருக்குது. ஸோ அதோட கேரக்டர் எக்ஸ்பிளேஷன் வேணால் நான் இன்னொரு நாள் வந்து போடுறேன். ஸோ இதோ நான் வீடியோ வந்து முடிச்சிக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ் பாய், நான் இதே மாதிரி உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்த இஷ்யூவில் எல்லா ஹல்க்கையும் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ கைஸ் பாய் எவ்ரிவன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.